नूर साल मूर पड़कून मिपे महत्व इन मर्याद अमचर पालवल तुम अमचर पुद्ध सटपे उपयोर मुन तक महत्व पर नूर पड़क कोरोना पेरीर बाधक सिकित अयार निको नूर पड़क पत् तीव्र सिकित प्रिम तनूर पड़क आक्सीजन वसद पड़क तनि तनि अ पल्व सशन महत्व इंकर मकुक्त महत्व महत्व सेवर अलव वरप्रसाद कोयमूर चेन्नई सिटी अंदमर एं इंपार्ट तनि नगर एं तूम मावटा प्रीतानपुर मोदे इतवर मत्यांग वन तूस मत एणिक लक्षम इधर एलपूस से और पदमू सदवी तूस वीणा विटे व्रयमेंट उ कल वांगे तूस सर नेपड़ पल्व कारण पदमू सदवी व्रयमे एलपुर कईपुर लक्षम अल्व को मटमें अल्प इंडपोक इंटोड़ नालयो अदवेड़े पैन मुदल नयदूसी सार्वजी नोड़ से पदमू लक्षम डोस वांग तटमेंट पदोर लक्षम पदोर लक्षम तूस अयदान तूसी पणिये अमेल तिरपूर मानमु तमेंगे तिरची तुंगी वेतारण अभी मारियां तकवल परवन आना इलेना आटो ओटर कायकरी विपाल पणियाव अत्यावश्य पणी पणियाप இந்த முழு அடங்கு நேரத்திலும் வெளியிலே போய் கொண்டிருக்கிற அவர்களுக்கு தான் முன்னுரிமை என்கிற வகையில் அந்த தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லா மாவட்டங்களுக்கும் அந்த 11 லட்சம் தடுப்பூசி பிரித்து அனுப்பப்பட்டிருக்கிறது பிரித்து அனுப்பப்பட்ட அந்த தடுப்பூசி போடும் பணி இன்று நேற்றிலிருந்து தொடங்கி இருக்கு இந்த 2 3 நாட்களில் முழுமையாக அந்த பணி நிறைவடைய இருக்கிறது இதற்கும் இடையில் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் அன்றிக்கினே திரு டி ஆர் பால் அவர்களை டெல்லிக்கு அனுப்பி இன்னமும் கூடுதலான தடுப்பூசிகள் வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் டெல்லியிலிருந்து வர வர மாவட்ட வாரியாக பிரித்து அனுப்பப்பட்டு அது போடப்படும் அந்த வகையில் அதை தொடர்ந்து தமிழக அரசே இன்றைக்கு 3.5 கோடி தடுப்பூசிகளை கொள்முதல் செய்வதற்கு உலகளாவிய ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கிறது அந்த ஒப்பந்த நடைமுறை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த முடிந்து தடுப்பூசிகள் கொள்முதல் செய்யப்பட்டவுடன் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் தகுதி உள்ள எல்லோருக்கும் தடுப்பூசி போடப்படுகிற பணி முழுமையாக நிறைவடையும் குளோபல் டெண்டர்ல வந்து பட்னிக் உள்ளிட்ட எதெல்லாம் WHO ஆல் அங்கீகரிக்கப்பட்டு தகுதி வாய்ந்தவை என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் வாங்கப்படவிருக்கிறது கோவாக்சின் கோவிஷீல்டு ஸ்பூட்னிக் அதுமாதிரி அந்த நேரத்தில் வேற எந்த தகுதி உள்ள மருந்து கிடைக்கும் அல்லது பெருவாரியானவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் இப்போது ஸ்பூட்னிக்கை பொறுத்த வரைக்கும் 97%க்கு மேலே அந்த இந்த தன்மை உடையதுன்றாங்க வீரியம் உள்ளதுன்றாங்க அந்த மாதிரி எந்த மருந்து இருந்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட மருந்துகள் எல்லாம் வாங்கப்படும் சார் தனியார் மருத்துவமனைகள்ல வந்து கட்டணம் வந்து தேவையற்ற கட்டணங்கள் எல்லாம் போட்டு வசூலிப்படுவதாகவும் இதனால் வந்து நோயாளியுடைய குடும்பங்களும் பாதிக்கப்படுது அது வந்து நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க சார் இப்ப நேற்றைக்கு தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழக முதல்வர் அவர்களின் அந்த அறிவுறுத்தலுக்கேற்ப வெளியிடப்பட்டிருக்கிற அரசாணையில் இன்னைக்கு ஒரு 890 ஹாஸ்பிடல் வந்து தமிழ்நாடு முழுவதிலும் இந்த தனியார் மருத்துவமனைகளில் ஏழை எளியவர்கள் கொரோனா சிகிச்சை பெற்றுக்கொள்வதற்கு இலவசம் என்கிற அந்த அறிவிப்புடன் கூடிய அந்த திட்டம் செயல்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள்
அதில் இன்று காலை கூட தெரிவித்தோம் 890 மருத்துவமனைகளிலும் எந்தெந்த மருத்துவமனையில் இந்த கொரோனாவுக்கு இலவச சிகிச்சை அளிக்கப்படுகிறது, எந்த மாதிரியான நோய்த்தன்மை உள்ளவர்களுக்கு எவ்வளவு தொகை அரசின் சார்பில் ஒதுக்கப்படுகிறது, இந்த விஷயங்களை எல்லாம் விளம்பர பலகைகளாக மருத்துவமனை வாயிலேயே வைக்க சொல்லியிருக்கிறோம். அது வைக்க சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு அதற்கான அட்டவணையும் பத்திரிகைகளில் அறிக்கையாக வெளிவந்திருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல தனியார் மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டணம் என்கின்ற அந்த அதற்கும் ஒரு கட்டண நிர்ணயம் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டணத்தை தாண்டியும் கூடுதலாக வசூலித்து மக்களை பாதிப்புக்குள்ளாக்குற தனியார் மருத்துவமனைகள் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும் என்கின்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த கருப்பு பூஞ்சைங்கிறது ஏற்கனவே இந்த நீண்ட நாள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், டயாலிசிஸ் போன்ற அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே கூட வந்திருக்கிறது. இப்போ வந்து எதனால் வந்ததுங்கிற அந்த ஆராய்ச்சி மருத்துவ வல்லுநர்களை கொண்டு செய்ய சொல்லியிருக்கிறார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். ஒரு சிலர் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டு இல்லை டயாலிசிஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு கொரோனா வந்துச்சுன்னா ஸ்டீராய்டு ஏற்றது மூலமாக வந்ததுன்னாங்க. இப்போ ஒரு கருத்து என்ன பரவுது அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜனை நாசிலில் வந்து இன்ஹேல் பண்ணதால் அதில் வந்தது அப்படின்றாங்க. எதுவாக இருந்தாலும் இப்போ சிறப்புக்குரிய மருத்துவர்கள், தமிழகத்தின் பல்வேறு சிறப்புக்குரிய மருத்துவர்கள் அழைக்கப்பட்டு அவர்களின் மூலம் ஆராயப்படவிருக்கிறது. எது மூலமாக வருதுங்கிற அந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படவிருக்கிறது. அது அச்சப்பட தேவையில்லை. அதற்கான மருந்துகள் என்பதும் கைவசம். தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருது சார். யாஸ் புயல் உருவாகியிருக்கு. சுகாதாரத்துறை சார்பில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும்? சுகாதாரத்துறை சார்பிலே இல்லை, நேற்றைக்கு தான் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட காவல்துறை அலுவலர்களுடனான ஒரு காணொலி கூட்டம் நடத்தி இந்த யாஸ் புயலினால் அது எந்த மாவட்டத்தை வந்து குறி வச்சிருக்கோம், எங்கே வந்து அதிக மழை வருதோ அங்கெல்லாம் வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும், அதேபோல் கடலில் காணாமல் போன மீனவர்களை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இப்படி பல்வேறு விஷயங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறார்கள். நிச்சயம் அது சீராக நடைபெறும். ஒரு சில மருத்துவமனைகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோயாளிகிட்ட வந்து கடுமையாக நடந்துக்கிறாங்க. அது அவங்க மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்துக்க வேண்டிய விஷயம், மனித நேயத்தோடு நடந்துக்க வேண்டிய விஷயம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் ஒப்பந்த பணியாற்றுகிற செவிலியர்கள் அவங்க ஒரு நாள் ஊதியத்தை ஒரு 12,000 பேர் 56 லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மனிதாபிமானத்தின் உச்சம் தமிழகத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் ஓரிருவர் மனிதாபிமானம் மற்ற முறையில் இதை சம்பாதிக்கும் தொழிலாக இந்த மருத்துவத்தை செய்வது என்பது கண்டிக்கத்தக்கது. அது நல்லதும் கூட இல்லை. டெஸ்டிங் வந்து சிட்டிஸை தாண்டி அடுத்த சென்டருக்கு எடுத்து போகிறதுக்கான திட்டங்கள் இருக்கா? இல்லை, இப்போ ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் ஏறத்தாழ 267 இடங்களில் எடுக்கப்படுகிறது. அதில் 198 இடங்களில் வந்து தனியார் மீது இருக்கிறது வந்து அரசாங்கம். இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கிற இடங்கள் போதுமானதாக இருக்கிறது. கூடலூர் மாதிரியான இடங்களுக்கு இன்னும் வேணும்னு கேட்டுக்கிறாங்க, அது எக்ஸ்பேன்ஷன்.